என்னப்பா அறிவிச்சிடலாமா? இப்பவே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். சில பேர்லாம் சில பால்வாடி பசங்க கமெண்ட்ஸ்ல வந்து டே இது உங்க தளபதிக்கு கிடைச்சது கிடையாது, எல்சியூடா லோகேஷ் டானு அவு அவுனு கத்துவாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், லியோங்கிற படத்துல தளபதி கேரக்டரை மாத்திட்டு அந்த இடத்துல எப்படி அந்த இடத்துல இப்ப இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்ஸ், ரஜினி ஆகட்டும், அஜித் ஆகட்டும், தனுஷ், சூர்யா, இவங்க யார் இருந்தாலும் இந்த அளவுக்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வராதுடா, அது உனக்கே தெரியும்ல. ஓகே தானே? இதுக்கு மேலே என்ன? த மேன் தளபதி விஜய் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்டான படம் அமைஞ்ச நாட்டிக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கிடச்சிருக்கு. இது ஒரு டீம் ஒர்க் தான், பட் அதில் மெயினான ரோல் தளபதிக்கு இருக்குங்கிறதுலையெல்லாம் யாராலையுமே இந்த ஒரு விஷயத்தில் மாற்றுக்கருத்து சொல்லவே முடியாது. ஓகே தானே? ஏன்னா சில பேர்லாம் சில பால்வாடிக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஒவ்வொன்று கத்துவாங்க, அதனால தான் இந்த ஒரு விஷயத்த முன்னாடியே சொன்னேன். ஓகே, என்ன விஷயம்னு பார்த்துட்டீங்கன்னா தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலேயே முதல் முறையாக 460+ கோடி வெறும் ஒரே வாரத்துல கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீக்ல அதிகமா கலெக்ஷன் பண்ண தமிழ் படம்ங்கற லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டாப்ல நம்ம லியோ படம் வந்திருக்கு. இட்ஸ் எ நியூ ரெக்கார்ட்னு தான் சொல்லணும். ஏனா இது வரைக்கும் தமிழ் சினிமா ஹிஸ்டரியில ஒரே வாரத்துல 7 நாட்கள்ல 460 கோடி எல்லாம் 400 கோடி எல்லாம் யாருமே பார்த்ததே கிடையாது. பட் நம்ம லியோ படத்துக்கு பாத்தீங்கன்னா 460+ கோடி கிடைச்சிருக்கு. உண்மையாலுமே பெரிய விஷயம், ஒரு தமிழ் சினிமாக்கு ஒரு ப்ரவுட் மொமெண்ட்னு தான் சொல்லணும். இப்போவும் சில பைத்தியங்கள் எல்லாம் வருவாங்க, டே அது ஃபேக்டா, அதெல்லாம் எப்படிடா பாசிபிள்னு. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களே அபிஷியலா சொன்னது. சோ அவங்களே அபிஷியலா சொல்றாங்கன்னா ஜிஎஸ்டி டாக்ஸ் அவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? சும்மா ஏதோ எங்களுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு அவ்வளவு கிடைச்சிருக்குன்னு அவங்களே பாத்தீங்கன்னா பிசினஸ் தான் பண்றாங்க. அதுல அவங்க இவ்வளவு கோடி கிடைச்சிருக்கு அவ்வளவு கோடி கிடைச்சிருக்குன்னு சும்மா ஏதேதோ கிளப்பி விட்டு சும்மா டாக்ஸ் இதெல்லாம் பே பண்றதுக்கு அவங்க ஒன்றும் முட்டாளுகள்லாம் ஒன்றும் கிடையாது. சோ கரெக்டான ஒரு ரிப்போர்ட் தான் மேக்சிமம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ரொடியூசரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஸோ முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா 460+ கோடி கலெக்ட் பண்ணி நம்ம லியோ படம் இப்போ தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இடத்துல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் சொல்கிறேன், இன்னும் கண்டிப்பாக லியோ படம் கலெக்ஷன் பண்ணுங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இப்போவும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே சூப்பராகவே தான் போயிட்டுருக்கு. இனி வீக்கெண்டு வேற வரப்போகுது, கண்டிப்பாக இந்த வீக்கெண்டும் ஃபயர் ஆக போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 150 கோடி தான், எதுக்கு 600 கோடிக்கு. ஓகேங்களா? ஸோ 650 கோடி ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் மீசி எடுப்பேன்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் அதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இதான் நண்பா விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தளபதி அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே தானே? அண்ட் உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல், எல்லோரும் சேஃபாக இருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.